வாழ்க வளமுடன் கவிதமா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. அனைவனுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையான பஞ்ச பூத நவகிரகதவம் அம்மா அருமையா நகழ்த்தி கொடுத்தாங்க, அம்மாவுக்கு நன்றி. நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய்னு சொல்லுவாங்க மகரிஷி. அந்த வகையிலே காணா காட்சியாக அனுமானமாக உள்ளே அந்த கோள்களையும் பஞ்ச பௌதீக பிரிவுகளையும் நிரப்பி அவற்றுடன் உயிர் கலப்போட ஒரு அருமையான தவம் ஏற்றிருக்கிறோம். அந்த ஆழ்நிலையிலேயே மகரிஷி அவர்களுடைய ஞான களஞ்சியம் புத்தகத்திலிருந்து 8வது பாடல், இதுவும் இன்னும் ஒரு குருவணக்க பாடலே. இந்த பாடலினுடைய வரிகள் அனைத்தும் நம்ம கேட்டு உண்டு உயிர்த்து உள்ளுக்குள்ளே நிரப்பிய பாடல் தான். ஒரு வார்த்தைகளை விளக்கமாக பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செல்வதற்காக இந்த பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஞான களஞ்சியத்துல 8வது பாடல், 27/11/1987 மகரிஷி இந்த பாடலை இயற்றி நமக்கு அளிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த குருவணக்க பாடல்லாம் பார்த்தோம்னா, மகரிஷியே அவர்களுக்கு முன்னே தோன்றிய ஞானிகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் அவங்களை வணங்குவகிற வகையில் குருவணக்கமாக கொடுத்திருந்தாங்க. அறிவேதான் தெய்வம் என்று அத்தாயுமானார் அந்த பாடல்ல. இந்த பாடல்ல மகரிஷியுடைய முழுமையான மனவளக்கலை பயிற்சியில நாம பெற்று இன்புற்று இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களையும் கோர்த்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் மகரிஷிக்கு நம்ம மானசீகமாக பெற்ற அனுபவங்களை எல்லாம் நினைவூட்டி அவரை வணங்கக்கூடிய ஒரு பாடல் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. புருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகல்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. முதல்ல உடல் நலத்திற்காக கொடுத்தது திருத்தமுடு காயகல்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து. கர்மயோகத்துல முதல்ல என்ன சொல்லப்படுகிறதுனா, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம். கர்மயோகம்ங்கிறது என்ன? இனிமையாக பிறருக்கு உதவி செய்து துன்பப்படுத்தாமல் தானும் துன்பப்படாம ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த உயர்நெறி வாழ்க்கை வாழ்தல். இப்ப கர்மயோக நெறிகள்ல சுவாமிஜி என்ன சொல்றாங்க, ஒன்றால் ஒன்று கெடாத வகையில் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம். இப்ப அதுல முதல்ல அந்த தான் என்கின்ற தனி மனிதன் அவன் திருத்தம் பெறணும் இல்லையா? அப்ப அவனுக்கு உடல்ல முதல்ல ஆரோக்கியம் வேணும். அதற்காக என்ன கொடுத்திருக்காங்க? உடற்பயிற்சி தந்து. அந்த உடற்பயிற்சியும் அந்த கர்மயோகத்தினுடைய ஒரு படிதான். சீர்மை அப்படின்னாலே யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீருடை அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம சீருடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. அந்த உடம்புல உள்ள உறுப்புகளை சரியாக நிர்வகித்து அதை சரியா பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு இல்லையா? அப்ப அதை அறிவுறுத்துற மாதிரி முதல்ல மனிதன் தன்னை பற்றி தான் சரியாக இருப்பதற்காக முதல்ல உடற்பயிற்சி. அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் எப்படி இருக்கணும்?
பாரதியார் கேட்பார், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் அப்படின்னு சொல்வார். இப்ப ஒவ்வொரு நாளும் புத்தம் புதியதான உயிர் வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்ப எப்படி தினந்தோறுமா பிறக்க முடியும், புதுசா உயிர் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய காயகல்ப பயிற்சியினால் நமக்கு என்ன கிடைக்குது, திருத்தம் கிடைக்குது. உடலுக்குள்ளே உயிர் திருத்தப்படுகிறது. திருத்துதல்னா என்ன அர்த்தம், தவற கழிச்சிட்டு நல்லதை வச்சிருக்கிறது தானே, திரும்பியும் அந்த தவறு செய்யாத வரி மாற்றிக்கொள்வது தானே திருத்தம் என்பது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உயிர்ல அந்த நல்ல சுத்த சக்தி நல்லா இருக்கணும், அந்த உடல்ல ஜீவகாந்தம் மிகுந்திருக்கணும், உயிர் ஆற்றல் திணிவோட இருக்கணும். அப்படின்னா அந்த உயிரை திருத்தம் செய்கிறோம். எப்படி திருத்தம் செய்யறோம், மூலாதாரத்திலிருந்து மூண்டெழும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே என்று சொன்னாங்க ஔவையார் விநாயகர் அகவல்ல. அது போல நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தி கபாலம் ஏற்றவல்லி, உடம்பு முழுவதையும் பரப்பினா என்ன ஆகுங்க, மேனியும் சிவந்திடும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அணு அடுக்கு சீரமைந்து நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு திருத்தம் கொடுக்குது காயகல்பம். அப்ப உடற்பயிற்சி மனிதன் தன்னை பார்த்து கொள்வதற்கான கர்மயோகத்தினுடைய முதல் படியாக உடற்பயிற்சி உயிரை வளப்படுத்தக்கூடிய திருத்தம் ஒரு காயகல்பம். அப்ப அடுத்தது என்ன வராங்க, சிந்தனைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உடலை சரி பண்ணியாச்சு, உள்ளே இருக்கக்கூடிய உயிரை வளப்படுத்தியாச்சு, அந்த உயிர் இருக்கின்ற இடம் எங்கே அது தெரியணும் இல்லையா. அப்ப அதுதான் உருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி. அந்த உயிர் எங்க இருந்தது, குண்டம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்துல இருந்தது. குண்ட அலி சொல்லுவாங்க, குண்டலினி சக்தி. குண்டம் என்றால் அது ஒரு நெருப்பு மாதிரி, அலி என்றால் ஆண் பெண் எல்லாருக்கும் சமமானது உயிர் சக்தி. இத பாரதியார் சொல்லுவாரு, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்று சொல்வார். இதுல இந்த மாதிரியே ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம், அக்னி குஞ்சு போன்றது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி. அதை எங்க கொண்டு வந்து வச்சாங்களாம், ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு. அது காடு, அந்த காட்டுல என்ன இருக்குது, ஆறு குணங்கள் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் தான் தனது என்கின்ற அதிகார பற்று பொருள் பற்று என்ற பல வந்து மோசமான பிராணிகள் அடுத்தது விஷ செடிகள் எல்லாம் இருக்கிற காடு அது. ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அங்க இருக்கக்கூடியது எல்லாம் அழிஞ்சு புதுசா பிறவி எடுத்தேன். சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா தந்தைதார் அந்த பாட்டுல என்ன சொல்லுவாங்க, வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அப்ப தீட்சை கொடுத்த அன்னைக்கு நாம புதிதாய் பிறந்தோம் இல்லையா, அன்னைக்கு இன்னொரு உயிர் நமக்கு மகரிஷியினுடைய குருவின் உயிர் நம்மோடு இணைந்தது, அன்று புதிதாய் பிறந்தோம். தந்தை தாய் கொடுத்தது ஒரு பிறப்பு, குரு கொடுத்தது இன்னொரு பிறப்பு. அப்ப அததான் என்ன சொல்றாரு, வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ. இந்த உயிர் சக்தியில சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் கருப்பு நிறத்தோர் வெள்ளை நிறத்தோர் பணக்காரங்க ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது இல்லையா, எல்லாருக்கும் உயிர் சக்தி என்பது ஒன்றுதான். இப்ப பாரதியார் சொன்ன அந்த உயிரை உணரக்கூடிய பயிற்சியை நம்ம மகரிஷி நமக்கு எப்படி கொடுத்தாங்க, உருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு. அந்த வார்த்தையில வச்சிருக்காங்க பாருங்க, பூவு தொட்டா எவ்வளவு மென்மையா இருக்கும், அந்த மாதிரி தொட்டு கொடுக்குறாங்களாம். பரிச தீட்சையாக தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன்செயல்கள் பதிவு அழிந்து. அங்க ஆகினையில தவம் பண்ண பண்ண புலனுக்கு கட்டுப்பாடு வருகிறது, பதிவுகள் நீங்குகிறது. அப்ப மகரிஷி ஒரு பாடல்ல சொல்வாங்க, கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள், யாரு ஆரம்ப சாதகர்கள், முதல்ல பயிற்சி எடுத்து ஆக்கினை தவம் கத்துக்கிறோமே அப்ப நம்ம ஆரம்ப சாதகர்கள். அவங்க என்ன பண்ணணுமா,
கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் உருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தமை இம்முறையில் பழகிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற இரத்தம் சுத்தமாகுமா? உடல்ல இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மை மாறுமா? இது எப்படி நம்மளால ஒரு ஒரு வியப்பு வருகிறதா இல்லையா? ஆனால் சமீபத்துல ஒரு நம்மளோட இது போல ஒரு ஜூம் தொலை நிகழ்வுல ஒரு அம்மையார் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி பார்க்கும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப குறைஞ்சிருந்ததுங்களா. அப்போ அதற்கான பயிற்சியை எடுத்து துணுங்கும் போது தவம் செய்ய தொடங்கினாங்களா? ஜூம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவங்க வந்து தொடர்ந்து தவம் செய்து இந்த ஒரு 3 மாசம் தொடர்ந்து தவம் செஞ்சுட்டு போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த மருத்துவரே வியந்து போயிட்டாராம், எப்படி இவ்வளவு அதிகமாச்சு உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் என்று. அப்பதான் மகரிஷியுடைய இந்த பாடல் புரிகிறது, உருவமத்தி நினைவோடு ஒவ்வொரு நாளும் தவம் செய்ய செய்ய என்ன நடக்கும் சொல்றாங்க, அந்த இறைவனே நானாகிய உண்மை புரியறது. ஒன்று, உடலிலே சுழல்கின்ற இரத்தம் சுத்தமாகும். அப்போ உடலுக்கும் நன்மை, அந்த மனமானதும் தூய்மை அடைகிறது, கர்ம வினைகள் போகிறது. அதுதான் என்ன சொல்றாங்க, உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன்செயல்கள் பதிவு அழிந்து. அதோட முடிஞ்சிடுவோமா? அங்க போன விட்டு நான் எங்க இருந்து வந்தேன் ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த உயிர் எங்க இருந்து வந்தது? இந்த உயிரை உணர்த்தினீங்க குருவே, என்னுடைய பூர்வ நிலை எது, என்னுடைய ஆதி எது, எங்கிருந்து வந்தேன், நான் யார் என்ற கேள்வி வரும்போது பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. ஏன்னா அந்த பூர்வ நிலை அறியணும்னா இந்த உடல் என்கின்ற எல்லையை தாண்டி விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகணும். அங்கிருந்து ஆனந்தமய கோஷத்துக்கு போனாதான் அந்த ஆதியுடன் ஒன்றாக முடியும். அப்ப அதுக்கு வழியாக இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம், சகஸ்ராரம், சகஸ்ராதாரம் அல்ல சகஸ்ராரம், சகஸ்ராரம்னா 1000 இதழ் கொண்ட தாமரை போல, அந்த இறைநிலைக்கான நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய துரியம். அதை என்ன சொல்றாங்க, பூர்வ நிலை அறிவு அறிய துரியம் தந்து. என்னுடைய பூர்வ நிலையான இறைநிலையே பேரறிவு, அந்த பேரறிவு எனக்குள்ளே சிற்றறிவாக இருக்கிறது என்பதை உணரணும்னா துரியம் தவம் செய்யணும். பூர்வ நிலை அறிவறிய துரியம் கொடுத்தாங்க மகரிஷி. மென்டல் ஃப்ரீக்வன்சி இன்னும் குறைஞ்சி ஆனந்தமய கோஷத்துக்கு போறதுக்கு இந்த உடல் தயாராகிறது. மனமும் அந்த உயிரை உட்பொருளான உயிரோடு ஒன்றி மனதை கொண்டு போய் நிறுத்தி 5 புலன்களை தாண்டி மனம் அசைவற்ற நிலைக்கு செல்கிறது. அப்ப அடுத்தது என்ன நடக்கிறது, இந்த கருமையம் பற்றி தெரிந்து கொள்கின்றேன். கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்து அமர்த்தி. கருமையம் பற்றிய ஞானம் கிடைச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஆன்மாவின் களங்கங்களை எப்படி போக்க முடியும்? இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தோடு ஐக்கியமானால்தான் அந்த கர்மத்தை போக்கிக்க முடியும். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்லக்கூடிய துரியாதீத தவத்தை என்ன சொல்றாங்க மகரிஷி வார்த்தையினால, பெரும் களம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி. அதுக்கப்புறம்தான் நமக்கு செயல் விளைவு தத்துவம் முழுமையாக உணரத் தொடங்குகிறோம். கருத்துடனே விளைவை அறிந்து என்னுடைய 5 புலன்களை ஆளக்கூடிய கலை போதித்து. அடுத்து அது என்ன தவம், 5 புலன்களை ஆளக்கூடிய கலை, பஞ்ச இந்திரிய தவத்தின் மூலமாக 5 புலன்களையும் சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறமை கிடைக்கிறது. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. இதுதான் பிரம்மஞானம். என்னது, பார்க்கக்கூடிய உருவத்துல எல்லாத்திலையும் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல்.
அப்ப அந்த ஐயப்படாத அகத்ததை உணரணும்னா பிரம்ம ஞானம் தெரிந்திருக்கணும். அததான் உருவத்தில், அது எந்த உருவமா இருந்தாலும் அத வித்தியாசப்படுத்தி பார்க்காம உருவத்தில் உயிரை, உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, அந்த அறிவே தெய்வம், அந்த அறிவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, அந்த இறையே அறிவாய் இயங்குகிறது என்ற உண்மையை உணர்ந்து விட்டா எல்லாருடையும் நட்போடு இருக்க முடியும். அந்த நட்புக்கு என்ன குணம் வேணும்? ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. கடைசியா இங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி. அந்த அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டேன் உன்னுள்ளேன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அந்த பெருங்களத்துல தினந்தோறும் போய் தோய்ந்து உறைந்து வர வர என்ன கிடைக்குது? பிரம்ம உணர்வு கிடைக்குது. அந்த பிரம்ம உணர்வு எனும் சாமியத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்ளை செஞ்சு பாக்குறோம். பார்க்கின்ற உருவத்தில் எல்லாம் உள்ளே உள்ள உயிரை மெய்ப்பொருளை அறிவாக பார்த்துட்டு அந்த ஜீவனை துன்பப்படுத்தாமல் துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த உயர் நெறியான அறவாழ்வு. இறை உணர்வு பெற்றோம், அறநெறி வாழ்ந்தோம். அப்ப அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப அந்த சிவநிலையே சீவநிலையை உணரணும்னா இந்த மனவளக்கலையை தவிர வேற வழி இல்லை. அப்ப மனவளக்கலை என்ன கொடுக்கிறது? மனிதனுக்கு இறை உணர்வையும் அறநெறியும் கொடுக்கிறது. அதற்கான துவக்கம் உடற்பயிற்சி, அதற்கான முடிவு ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி. முதல்ல உடல் மேல அன்பை காமிப்போம், உயிர் மேல அன்பை காமிப்போம், மனமே அன்பாக நிறைய தொடங்குவோம். அந்த மனம் எங்கிருந்து வந்தது, அந்த இறைநிலையே எனக்குள்ளே அறிவாக இருக்கிறது என்ற உணர்வு பிரம்மஞானமாக கிடைச்ச பிறகு ஐயப்படாது அகத்தது உணரக்கூடிய பக்குவம் வரணும். அங்க சந்தேகமே இருக்க கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிறது இறைவன் தான், அதனால அவர்கள் என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி நன்மை செய்தா வாழ்த்தி, அவங்க திட்டினாலும் அவங்கள வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் காண்போம்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அகத்தாய்வு பயிற்சியாக தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனித்திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். பிறர் பிற தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு வாழ்த்தி வாழ்வோம்ங்கிறாங்க. இதுதான பிரம்மத்தை உணர்ந்த தன்மை. அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகையின் சொல் நம்முடைய ஆன்மீக நெறி. போற்றி காத்தோம்னா துன்பங்கள் குறைந்து வரும், தெய்வ துணை கிட்டும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம், இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். அப்படி எளிதாக கற்பதற்கும் வாழ்வதற்கும் கொடுத்த பயிற்சியில என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் இணைத்து இந்த குருவணக்க பாடல்ல கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறை இந்த வார்த்தைகளை சொல்லும் போதும் நாம காணாக்காட்சியாக உள்ளுக்குள்ள நினைச்சு பாக்குறோம், நமக்கு எப்படி தீட்சை கொடுக்கப்பட்டது, எப்படி காயகல்பம் கொடுக்கப்பட்டது, எப்படி அகத்தாய்வு பெற்று கொண்டோம், எப்படி நம்மை முழுமை பேறு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த குருவுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்? நன்றி சொல்வது எப்படி? வாழ்ந்து காட்டுதல் மட்டுமேதான் மகரிஷிக்கு செய்யக்கூடிய திரும்பி கொடுக்கக்கூடிய பேரு. மகரிஷிக்கு நாம கொடுக்கக்கூடிய பேரு என்ன? அப்படியே வாழ்ந்து காட்டுவோம், நிஷ்காமிய கர்மத்தோடு, அன்போடு, இரக்கத்தோடு, தொண்டு தவம் ஈகையின் சொல் அத்தோட உள்ள என்ன வச்சிருக்கணுங்க? நன்மைய மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு அன்பால நிரப்பி, அந்த அன்பு நிரம்பிச்சுன்னா அதுதானே வெளியே போகும். எது உள்ள இருக்கோ அதுதானே வெளியே வரும். அப்போ வியான்காந்தத்துல இருந்து அன்பை வாங்கிக்குவோம், அன்பை அப்படியே இறைத்து கொடுப்போம், எல்லார்கிட்டையும் அன்பால இணைவோம் என்பதுதான் மகரிஷியுடைய மொத்த பயிற்சியும் இந்த பாடல்ல சொல்லிக்கிட்டு. இன்று முதல் இந்த இறைவன குருவணக்க பாடல்ல சொல்லும் போதெல்லாம் அதை உணர்வாக பெற்று நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம் என்று கூறி பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும். போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன்.
நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா விளக்கம் இருந்துச்சுங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.